தற்கொலை எண்ணமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நல்லது தவறு அல்ல. தற்கொலை வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரூ தான். 35 வயசுக்கு கீழே உள்ளவங்க சாகிறதுக்கு முதல் காரணம் தற்கொலை தான் இருக்கு. வீட்டில் வந்து அம்மா அப்பா பிள்ளை வந்து டிப்ரெஸ்டாக இருக்கா, செத்து போயிடலான்னு நினைப்பு வருதா, கேட்கணும். இட் இஸ் அ சோஷியல் ப்ரொடெக்டிவ் திங். அந்த தற்கொலை பண்ணுறவங்க கூட கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்க போராடுவாங்க. கஃபே காஃபிடேலாம் நான் வந்து அவரை பார்த்து வியந்திருக்கிறேன். தற்கொலை அந்த அளவுக்கு அது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. சினிமா நடிகை வந்து கையை அறுத்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆமாம், டிஆர்பி ரேட்டிங்காக தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஸோ டிஆர்பி ரேட்டிங் தான் அது. அவங்க கையை கழிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் இன்னொன்று கையை கழிச்சுக்கலாம், உண்மையிலே ஆழமாக கழிச்சுக்கலாம், உயிரே போயிடலாமே. என் கணவரோட மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிறது அது ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு சொசைட்டிக்கு. இட் இஸ் கண்டியூசிவ் டு சொசைட்டி. ஆனால் மன ஒழுக்கம் சுய கட்டுப்பாடுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப வேல்யூ இருக்கு. வள்ளுவரே சொல்லாத போது இப்போ நான் சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒழுக்கம்ங்கிறது காலத்துக்கு காலம், காலத்திற்கு காலம், இடத்திற்கு ஏற்ற மாறிட்டே தான் இருக்கும். ஒரு பெண் வந்து ஒழுக்கமுள்ள பெண்ணா ஒழுக்கம் இல்லாத பெண்ணா, அதாவது குட் ஆர் பேட், அவ்வளோதான் விஷயம். வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெரிதிகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்று நமது நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உளவியல் நிபுணர் மதிப்பிற்குரிய திருமதி சுபா சலசர் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சி. இப்போ வந்து சமீப காலங்களில் தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக, பெண்களுடைய மனதனை புரிந்து கொள்ளுதல் சம்பந்தமாக பல விஷயங்கள் நம்ம ஒரு பேசுபொருளாக விவாதத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் குறிப்பிட்டு கேட்க விரும்புவது வந்து செய்தித்தாள்களில் ஊடகங்கள்லாம் முன்னர் வேறு விளம்பரங்கள் பல விஷயங்கள் வரும், ஆனால் இப்போ என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு தற்கொலை என்னமா, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்காகவே பல விளம்பரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எதனுடைய தாக்கம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது தற்கொலை என்னமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல் கொண்டு WHO World Health Organization உடைய சப்போர்ட்டிங் ஏஜென்சிஸ்லேருந்து தனிப்பட்ட நபர்கள் முதல் கொண்டு பல பேர் சொல்கிறாங்க, தற்கொலை எண்ணமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நல்லது தவறு அல்ல. தற்கொலை எண்ணம் வருதா, முன்னால் அதை வெளியே சொல்லக்கூட வாய்ப்பு இல்லாமல் போய், தற்கொலை வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரூ தான். 35 வயசுக்கு கீழே உள்ளவங்க சாகிறதுக்கு முதல் காரணம் தற்கொலை தான் இருக்குது. முன்னால் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டாக இருந்தது, ஆனால் இப்போ 15 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே சாவுடைய மெயின் காரணம் தற்கொலை. அதனால் அது யாருனாலும் பரவாயில்ல, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கட்டும், அதனால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுதுன்னா அது போல் ஒரு நல்ல காரியம் உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக கொடுப்பதன் காரணமே அதிகமாக அந்த எண்ணங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? அதிகமாக என்னது வளரும், அந்த எண்ணங்கள் தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வளருதுங்கிறது எழுது இல்லையா? அது தவறான ஒரு பார்வை. அதாவது தற்கொலையை பற்றி பேசிடாதீங்க, தற்கொலைன்னு தொடங்கிட்டாலே அதை பார்த்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்துடும் அப்படிங்கிறது தவறு. நோ, தற்கொலை வந்து ரொம்ப ரொம்ப ரியல். ஸோ அப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நம்ம. தற்கொலை பற்றி யாரும் பேசிடக்கூடாது, சோஷியல் டேபு, அதை பற்றி எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ தற்கொலை அப்படின்னு பேசிட்டாலே நோ, நாங்கள் டாக்டர்ஸு சைக்கியாட்ரிஸ்ட்டு நாங்கள் வந்து கேட்கணும், ஒரு பேஷண்ட் டிப்ரெஷனில் வராங்கன்னா உங்களுக்கு செத்து போயிடலாமான்ற நினைப்பு வருதா அப்படிங்கிறத நாங்கள் கேட்கணும். ஆனால் அது கூட கேட்கக்கூடாதுன்னு பயப்படுறவங்க தான் ஜாஸ்தி. வீட்டில் வந்து அம்மா அப்பா பிள்ளை வந்து டிப்ரெஸ்டாக இருக்கா, செத்து போயிடலான்னு நினைப்பு வருதா, கேட்கணும், பத்து அலர்ட்டாக இருக்கணும். இட் இஸ் அ சோஷியல் ப்ரொடெக்டிவ் திங். அது வந்து மனசுக்குள்ளே ஐடியா போட்டு விடுறோம்னு நம்ம நினைக்கக்கூடாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கம்மா, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற வாதத்தை வந்து எடுக்கும்போது, அல்ல ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியாமல் இந்த முடிவு எடுத்தால் நம்ம அதில் ஒரு காரணம் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள், காஃபி டேவனுடைய ஓனர் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு, அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி தமிழ்நாட்டில் பல ஐஏஎஸ் நிபுணர்களை உருவாக்குனவர், அவர் தூக்கி தற்கொலை செய்து கொள்கிறாரு. இப்படி அடுத்த கட்ட சந்ததியினருக்கு வழிகாட்டுறவங்களே இப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுடைய காரணம் என்ன? நான் கேட்கு, அதாவது நீங்கள் சொன்ன இந்த தற்கொலைகள்லாம் என்னையே பர்சனலாக அஃபெக்ட் பண்ணுச்சு. ஓகே, கஃபே காஃபி டேலாம்
அதாவது நான் வந்து அவரை பார்த்து வியந்திருக்கிறேன். ஒரு பிளான்டேஷன், காஃபி பிளான்டேஷன் ஓனர் வந்து அதுக்கு காஃபி விற்கிறதுக்கு சரியான விலை கிடைக்காம நிறையா காஃபி அவுட்லெட்ஸ் டைரெக்டாக வந்து நான் காஃபியாக போட்டு உங்களுக்கு கொடுப்பேன், ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் நல்ல பெரிய கிராண்ட் சக்ஸஸ் அவர். அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கும்போது மனசெல்லாம் துடிச்சு போயிடுச்சு. ஸோ இது பல விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ப்ரிவென்ஷன். அவ்வளோ பெரிய ஆளுக்கே மனசு ஒரு நேரம் வெறுத்து போகுது. அதாவது ஹியூமன் பீயிங் பிறந்ததுலேருந்து எதுக்கு போராடுவோம், உயிரை காப்பாற்றி கொள்றதுக்கு தான் நம்ம போராடுவோம். அந்த தற்கொலை பண்ணுறவங்க கூட கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்க போராடுவாங்க. ஓகே, ஸோ தற்கொலை ஆனாலும் இதெல்லாம் தாண்டி மனசு வெறுத்து போய் தற்கொலை அந்த அளவுக்கு அது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ நம்ம அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இது எப்படி இருக்குது தற்கொலை, அதாவது சிலவங்களுக்கு திடீர்னு வந்துட்டு போயிடும், திடீர்னு ஒரு உயிர் போயிடும். நல்லா தான் இருப்பாங்க, சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க, கஃபே காஃபி டே ஓனர்லாம் நம்ம நினைக்கவே இல்லை. கடைசி அவர் இதனால தான் செத்தாருன்னு சொல்கிற காரணங்கள்லாம் ரொம்ப சின்ன காரணங்கள் தான். சங்கர் ஐஏஎஸ் ஏன் இன்னும் தெரியாது, அவங்க மனசு ஏன் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம இதை பற்றி நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல அவேர்னஸ் உண்டு பண்ணணும். ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது நல்லா தெரியணும். தற்கொலைன்னு அது என்ன, ஏது, எதுக்கு வருது, எப்படி, ஆணி வேற அக்கு வேற நம்ம பிரித்து பிரித்து அலசணும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஊடகங்களின் மூலமாக வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோங்கிறது ஒரு பகுதியாக ஒரு பார்ட்டாக இருந்தாலும், இதே சமூகத்தில் தான் வந்து சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்குது. இப்போ குறிப்பாக பிக்பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வெளியிட்டுருக்காங்க. அதில் மதுமிதா அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகை வந்து கையை அறுத்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அன்றைய நாள் முழுக்க அதை பற்றி தான் பேசுகிறாங்க. மதுமிதா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டாங்க, மதுமிதா தற்கொலை முயற்சி பேசும்போது இது ஒரு பேசுபொருளாக மாறுவதை காட்டிலும் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. அது நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை பார்த்து நிறைய பேர் கிழிச்சிக்கலாம். இப்போ அதுதான் உங்கள் ஆதங்கம், இப்படி தானே நீங்கள் கவலைப்படுறது. வந்து இது வந்து அப்படி ஒரு மாடல் மாதிரி நடந்துடக்கூடாதே. இப்போ ஒருத்தர் கஃபே காஃபி டே ஓனர் வந்து இப்படி பண்ணிக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிஸ்னஸில் திணறிட்டு இருக்க இன்னொருத்தர் அது மாதிரி பண்ணிடக்கூடாதே. இப்படி ஒருத்தங்க பிக்பாஸ் எல்லாரும் பார்க்குறாங்க, அவங்க கையை கழிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று கையை கழிச்சிக்கலாம், உண்மையிலே ஆழமாக கழிச்சிக்கலாம், உயிரே போயிடலாமே. அது அப்படி நடக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதை மாடல் பண்ணுவாங்க, அதை வச்சு மிரட்டுவாங்க, எல்லாம் நடக்கும். அது சீரியஸாகவும் போகலாம். இது வந்து ஒரு இமோஷனல் பிளாக்மெயிலாக இருக்கலாம். ஆனாலும் அது இமோஷனல் பிளாக்மெயில்னாலும் அதை வந்து ஒரு கால் ஃபார் ஹெல்ப் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒரு கால் ஃபார் ஹெல்ப், ஐயோ என்னால் முடியல, என் இமோஷன்ஸ் என்னைய ரொம்ப ஆட்டுவிக்குது, கையை வந்து கிழிச்சிக்கிட தோணுது எனக்கு, என் இமோஷன்ஸ் என்னால் தாங்க முடியல, எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கால் ஃபார் ஹெல்ப்பாக நம்ம எல்லாரும் எடுக்கணும். அது புரியுது மேம். ஆனால் இப்போ இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அல்லது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன? இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சமூக பொறுப்புணர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதும் தெரியுது. அப்போ இந்த மாதிரி வெளியிடுவதற்கு என்ன காரணம், வெறும் பீப்புள் அட்ராக்டிவ் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு வணிக நோக்கத்தில் தான் ஈடுபடுறாங்களா? ஆமாம், டிஆர்பி ரேட்டிங்காக தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஸோ டிஆர்பி ரேட்டிங் தான் அது. ஆனாலும் அதை ஒரு பொறுப்போடு அவங்க கையாளும் போது அது தவறில்லை. அதாவது கையை கிழிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி, அதாவது நடக்கிற விஷயங்களை பற்றி அவங்க ஹைலைட் பண்ணுறதுல தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரையில் இது ஒரு ஹைலைட் ஆக்கி அதை வந்து அது சீரியஸ்னஸ் கெடுத்துடக்கூடாது. அது ஒன்று தான், அதை வந்து ஒரு சீரியஸாக பார்க்கணும். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து கையை கழிச்சிக்கிட்டான்னா அப்பா அம்மா இவா சும்மா நம்மளை மிரட்டுறதுக்கு இப்படி தான் செய்வா அப்படி நினைக்கக்கூடாது. அவங்களுக்குள்ளே உள்ள அந்த மன போராட்டம், அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் வருது, தன் உடம்பையே தான் கிழித்து கொள்ளணும்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இமோஷன்ஸ் அங்கே எந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் புரிந்து கொள்ள. இப்போது சமீபத்தில் இன்னொரு பல நிகழ்ச்சிகளை வந்து நேர்கொண்ட பார்வை அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு மேடம். அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்பட காட்சிகள் தான் நம்ம வந்து சமூக நோக்கத்தில் ஒப்பிடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திரைப்படங்கிறது சமூகத்தினை கொண்டு பிரதிபலிப்பாக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி வருது, அந்த திரைப்படத்தில் அந்த ஹீரோயின், அதாவது அந்த கதாபாத்திரம், பெண் கதாபாத்திரத்திட்ட கேள்விகள் எழுப்பப்படுது. நீங்கள் வந்து கண்ணித்தன்மையோட இருக்கீங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்படுது. அதில் அவங்க சொல்லும்போது, இல்லை நான் 19 வயதுலேயே என்னுடைய காதல கூட இருந்திருக்கிறேன், கண்ணித்தன்மை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அடுத்தடுத்த கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து, இல்லை நான் பல பேர் கூட உறவில் இருந்திருக்கேன், இது வந்து எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதையினுடைய கரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அது பெண் யாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், விலை மாதுவாக கூட இருக்கட்டும், அவர்கள் ஒரு விருப்பமின்றி தொடக்கூடாதுங்கிறது தான் கதையினுடைய கரு. ஆனால் இந்த விஷயம் வரும்போது, திரைப்பட இந்த திரைப்பட இந்த காட்சி வரும்போது, குறிப்பாக திரையரங்களை உட்காந்து பார்த்தனால அந்த விஷயத்தை நான் பகிர்ந்தணும்னு விருப்பப்படுறேன். அந்த காட்சிக்கு நம்முடைய மக்கள் கை தட்டுறாங்க, உனக்கு இப்படி தான் நடக்கும், நீ இப்படிப்பட்டவ தானே, நீ இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. மக்கள்கிட்ட புரிதல் இல்லையா, திரைப்படத்தில் புரிதல் இல்லையா? அதாவது இப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்தால் அவள் வந்து இப்படி தான் என்ன உனக்கு வந்து
அவளை வன்புணர்வு செய்யலாம், அவளை வந்து நம்ம தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து அந்த மக்கள் இருக்கிறதா அவனுடைய வெளிப்பாடு காட்டுது. ஆனா திரைப்படத்தினுடைய கரு அது இல்ல. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு இதுவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லதான், நோ மீன்ஸ் நோ தான்ங்கிறது கதையினுடைய கரு. கதையுடைய கருவை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கதையை பார்ப்பவர்களுடைய மனநிலையை பத்தி நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். இதை பாக்குறவங்க குறிப்பா சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருக்கக்கூடியவர்களே ஒரு சில பேர் வந்து இதை பற்றி பேசும்போது நமக்கே தோணுதுப்பா அந்த பொண்ணு அப்படிப்பட்டவ, அவளுக்கு என்ன இவ்வளவு இது அப்படிங்கிற மாதிரி பேசுற தோரணை எல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னு நாங்க தவறு. அதெல்லாம் தவறு. அதாவது தாங்கள் வந்து என்னன்னாலும் தப்பு பண்ணலாம், அப்படிதான் இருந்திருக்கு. அதாவது அந்த காலத்துல இருந்து பண்டைய ஒரு 2000-3000-4000 வருஷத்துக்கு முன்னால இருந்து கற்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும், பெண்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த விலை மாதர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், இப்படிப்பட்ட பெண்ணா அவ வந்து கற்பழிக்குறது ஒன்னும் அவளை ஆமா அவளை வந்து பண்றது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அது பெண் அடிமைத்தனம். அது ஒரு சொசைட்டியாகவே அப்படி தான் இருந்துச்சு. சொசைட்டியிலேயே பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் குறையுது. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பெண் சுதந்திரம்ங்கிற பேரில் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீடமா இருக்கிறதும் அது தவறு. என்னுடைய பார்வையில் அது தவறு. எதிர்த்தரப்பட என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா மேம், இதுதான் பெண் விடுதலையான்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு இல்லை, பெண் விடுதலை அது அல்ல. அதாவது உடம்பு வந்து நான் வந்து எனக்கு மனம் போல ஒரு வாழ்வு வாழ்வேன், நான் இஷ்டமாக என்ஜாய் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே நான் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ண மாட்டேன், ஐ வில் என்ஜாய், நான் வந்து என்னுடைய செக்ஷுவல் லிபரேஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து மனதளவில் அது வந்து ஒரு நல்லதல்ல. லாங் டேர்ம் ஹாப்பினஸ் அப்படின்னு பார்க்கும்போது, லாங் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நல்லதல்ல. உடம்பை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது என் சமூகத்துக்காக நான் பண்ணுறேன், என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுறேன். சுய விருப்பம்னு அவங்க சொல்றாங்க. சில பேர் சொல்லும் போது அது அந்த பெண்ணுடைய சுய விருப்பம்ங்க. நீங்க ஏன் அதை தலையிடுறீங்க? குடிப்பதும் அந்த பெண்ணோட விருப்பங்க, தலையிடாதீங்க. சிகரெட் பிடிப்பதும் அவங்க விருப்பங்க, தலையிடாதீங்க. இப்படின்னு ஒவ்வொன்றையும் அவங்க சுய விருப்பத்தோடு ஒப்பிட்டு பேசுறாங்க. ஆனா இதனுடைய சமூகத்தின் தாக்கத்தை பத்தி யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணா நீங்க இருக்கும்போது, உளவியல் நிபுணராக இருக்கும்போது, பெண் சமூகத்துக்கு குறிப்பா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் கேட்கறேன், இருக்காதீங்கன்னு சொல்லுவேன். இது அல்ல சுதந்திரம்னு சொல்லுவேன். அதாவது உங்களுடைய உடம்பு, உங்களுடைய ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கணும். உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கும்போது உங்கள் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். மனசில் ஒரு ஒழுக்கமும் ஒரு டிசிப்ளினும், வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளினும் இருக்கும்போது உங்களுக்கே உங்களை பற்றி ஒரு பெருமை உண்டாகும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டாகும். பல பேரோடு நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இன்பத்தை வகையறிந்து பார்த்துக்கொள்ள தெரியணும். எல்லாமே நம்ம இது இன்பம்னு நம்மளையே கற்பித்து கொள்வது தான். ஓகே, என் கணவரோடு மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிறது அது ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு சொசைட்டிக்கு, இட் இஸ் கண்டியூசிவ் டு சொசைட்டி. ஓகே, இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு, யாரும் யாரோடையும் வாழலாம், ஃப்ரெண்டு அடல்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்களா, ஓகேன்னு சொல்லுங்கள், சட்டம் மாறிடுச்சு. ஆனால் மன ஒழுக்கம், சுய கட்டுப்பாடுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப வேல்யூ இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு பெண் வந்து ஒரு போகிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை பார்த்து பல பேர் பல கருத்துக்கள் கூறுவாங்க, சரியா? எல்லாரும் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் கூறுவாங்க, இந்த பெண் இப்படி அப்படி இப்படி. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெண் இருந்தாங்கன்னா, அதுவும் வெளியே வராங்க, போல்டாக இருக்காங்க, நிறைய விஷயங்களை செய்கிறாங்கன்னா அவங்கள பற்றிய கணிப்புகள், இவா செக்ஷுவலாக எப்படி இருப்பா, வீக்காக இருப்பாளா, இவளுக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பல கணிப்புகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கணிப்புகள் பண்ணுறவங்க தான் தவறானவர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கணிப்புகள் செய்கிறவங்க தான் வந்து தவறான பார்வையில் இருக்காங்க. கணிப்புகள் அது வந்து அன்கான்ஷியஸ். ஓகே, கணிப்புகள் செய்யவே இல்லை அப்படின்ட்டு வெளியே நடிக்கலாம். ஓகே, ஆனாலும் இதெல்லாம் அன்கான்ஷியஸ். இது வந்து யாரை பார்த்தாலும் ஒரு கணிப்பு இருக்கும், சரியா? அது நமக்கு புரிஞ்சு வரும்ன்ட்டு இல்லை. பல ஒரு அன்கான்ஷியஸ் மைண்டு வந்து ஒரு செகண்டில் ஒரு 40,000 விஷயத்த மனசுக்குள்ள ஒரு நிமிஷத்தில் நொடியில் போட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அது கொரியிலே இருக்காது, இவா எப்படி இந்த எப்படி இந்த விஷயம் எப்படி அப்படின்னு கொரியிலே இருக்காது. தப்போ ரைட்டோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுவாங்க. ஈவன் ஜட்ஜஸ் கூட அந்த கேஸை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவங்க மனசளவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அது அந்த கேஸை கேட்டு முடிக்கிறது, தீர்ப்பு கொடுக்கறதெல்லாம் அது கடைசியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிமிஷத்தில் இதெல்லாம் நடந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சமுதாயத்தில் நீ என்ன சிக்னல் கொடுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். நீ என்ன சிக்னல் சென்ட் பண்ணுற வெளியே? அப்போ நீ நல்ல சிக்னலை கொடு, நீ மதிப்பு பெறணுமா, நீ மதிப்பாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழணுமா, கிவ் குட் சிக்னல்ஸ், அவ்வளோதான், அது தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணா, ஒழுக்கம் இல்லாத பெண்ணா,
அதாவது குட் ஆர் பேட் அவ்வளோதான் விஷயம். இல்லை குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்போ என்னன்னா இந்த இன்னைக்கு இருக்க மாடர்ன் காலத்தில் மாடர்னைஸ்டு கேர்ள்ஸ் என்ன கேட்குறாங்க, கொஷின் கேட்குறாங்கண்ணா, நான் எங்கிட்ட என்னோட நண்பர்கள் கேட்டதுனால உங்கள்கிட்ட நான் கேள்வி வைக்கிறேன், ஒழுக்கம் எதுன்னு நீங்க யார் டிஃபைன் பண்றதுன்னு கேக்குறாங்க. வள்ளுவரே கூட ஒழுக்கத்துக்கு வந்து டிஃபினேஷன் கொடுக்கல, காலத்துக்கேற்ப அந்த ஒழுக்கங்கள் மாறுபட்டே கொண்டு இருக்க கூடுதுன்னு சொல்லி எதிர்வாதம் செய்யறாங்க. அப்போ ஒரு உளவில் நிமிடம் இங்க ஒழுக்கம்ங்கிறது எதை கற்பிக்க முடியும் நான் கேக்குறேன். ஒழுக்கம் எதையுமே சொல்ல முடியாது, வள்ளுவரே சொல்லாத போது இப்ப நான் சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒழுக்கம்ங்கிறது காலத்துக்கு காலம், காலத்திற்கு காலம், இடத்திற்கு ஏற்ப மாறிட்டே தான் இருக்கும். ஒழுக்கம்னு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் நீ ஒன்றையே ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கோமா? இந்த காலத்தில் இன்னும் அது இருக்குது. நிறைய பெண்களை பார்க்குறேன், ஒரு காதலனோடு அவங்க போகிறாங்க, உடல் உறவு கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த காதலனையும் மறக்க முடியாமல் அந்த ஆளையே தாங்கிக்கிட்டு பின்னால் போகிறத நான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் ஷி ஹேட் செக்ஸ் வித் சம்படி, தே ஆர் ஆஃப்டர், தே ரன் ஆஃப்டர் தெம். அந்த காதலன் வேண்டாம், நீ எனக்கு பிடிக்கலை, நீ ஒழுக்கம் கெட்டவா, எனக்கு நீ வேண்டான்னு சொன்னாலும் அந்த பையன் பின்னாலே போகிறத நான் நிறைய பேரை பார்க்குறேன். அவங்களுக்கு அப்போ வந்து சுதந்திரம், அந்த சுதந்திரம் இன்னும் ஆகலை மனதளவில். ஏன்னா சமுதாயமாக தான் சேஞ்ச் ஆகும். இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சுன்னா வேறு மாதிரி பேசலாம். பட் இப்போ இந்த நொடிக்கு இதுதான் உண்மை. ஒரு ஆள் தொட்டாச்சுன்னா இன்னும் அந்த ஆளை நினச்சி ஏங்குற பெண்கள், முட்டாள் பெண்கள்னு கூட சொல்லுவேன், இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இன்னும் அது வந்து கம்ப்ளீட்டாக விடுதலை ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் உங்களுடைய அது கற்போ, உங்கள் நெறியோ என்னதோ, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கோங்க. மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் கவலையே படாதீங்க. என்னைய நான் ரெஸ்பெக்ட் பண்ண முடியுமா, அந்த அளவு நீங்கள் ஒழுக்கத்தோடு இருந்துக்கோங்க, போதும். கண்டிப்பாக இறுதியாக அந்த கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். இப்போது சாதிய ஆணவ கொலைகள் சமூகத்தில் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு வந்து சாதி ஒழிப்புக்காக முன்னணியில் தந்தை பெரியார் முதற்கொண்டு அண்ணா முதற்கொண்டு பேசிய மண்ணாக இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் சாதி ஆணவ கொலைகள் குறிப்பாக சாதி மாறி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதேனும் ஒரு வீட்டார் வந்து இரண்டு பேருமே கொலை பண்ணுற விஷயங்களை பார்க்க முடியுது. உளவியல் ரீதியாக யாரை மாற்ற வேண்டிய தேவை இங்கே இருக்குது? சாதிகள் இல்லையடி பாப்பா, அதுதான் என் கான்செப்ட். என்ன இது வந்து எங்கள் வீட்டிலே நானே ப்ராக்டிஸ் பண்ணுற ஒன்று, சரியா? இன்டர்காஸ்ட் மேரேஜஸ்லாம் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப, எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப காமன். ஸோ எனக்கு இது நல்ல விஷயம் தான் நீங்கள் சொல்கிறது. சமூகம் ஏற்றுக்கு தான் நான் கேட்குறேன். சமூகத்தால் அது சமூகத்துக்கு உளவில் எப்படி மாற்றுறதுன்னு நான் கேட்குறேன். இல்லை இல்லை இல்லைன்னே போகணும். நமக்கு தெரிஞ்ச நல்லதை செஞ்சுக்கிட்டே போகணும், அவ்வளோதான். ஜாதி இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். எல்லா மனுஷனும் ஒன்று தான். தோல் பார்த்தா, வெட்டி பார்த்தா எல்லாரும் ஒன்று தான். உடம்பு அறுத்து பார்த்தா அவ்வளோ பேரும் ஒன்று தான். ஸோ நீங்களா சும்மா ஒரு பேரை வச்சுக்கிட்டு அது பெருசு இது சிறுசுன்னு சொல்லிக்கிட்டு, அது மடமை. ரொம்ப சிம்பிளாக மனமேனு முடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக அதை அவங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களோட வந்து உங்களுடைய கருத்து பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.